ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா பூக்களுக்கு பழங்கள் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்களே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சி பழுத்திருக்குது. இது வந்து ரோஜா பூ பூத்து முடிஞ்சோன்னு அடியில் மொக்குன்னு சொல்கிறது. அது வந்து இங்கே தான் நோர்வேயில் வந்து நான் பார்த்தேன். இவ்வளோ பெருசாக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியாது. இவ்வளோ பெரிய பழங்கள் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. குட்டி குட்டி மாதுளம்பழம் மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கும் இல்லை, சாப்பிடவும் செய்யலாம். நல்ல யம்மியாக டேஸ்டியாக இருக்குது. இதுதான் கொஸ்மெட்டிக்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் க்ளோயிங் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணப்படுற ரோஸ்இப்னு சொல்லப்படுற ரோஜா பூவின் பழம். இதிலிருந்து தான் ரோஸ்இப் சீட் ஆயில் எடுக்கிறாங்க. அதோட டீஸ் ஜூஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் என்னுடைய சேனலில் வந்து போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய சேனலில் போய் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.